மோகன், பிரசாந்த், அஜ்மல், பிரபுதேவா இவங்க எல்லாமே ஒரு கேங். தானா கெட்டு போறாரா இல்ல கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கெடுக்கிறாங்களான்னு தெரியல. ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தை பத்தி. இதுல இருந்து அவங்க சஸ்பென்ஸா வச்சுக்க இன்னொரு இது என்னன்னா, இப்ப ரொம்ப பண நெருக்கடியில இருக்காங்க, சினிமாவை குவிட் பண்ண போறாங்க. அந்த அளவுக்கு அந்த காலேஜில் படிச்சிருக்க அந்த 21 வயசு விஜய்க்கு வந்து இது பிடிக்கல. சுதாகங்கிற வந்து சூர்யா படத்துக்கு திரும்ப வர்றதுக்கு அதிகபட்சமான மூவி வந்து லைன் அப்ல வந்து கமிட் பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்கன்னா. சினிப்ப பியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காங்க. வழக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸோட வந்திருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கீங்க நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். சார், கோட் மூவி, தளபதி விஜயோட கோட் மூவி செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது சார். ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தை பத்தி. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு, அப்பா பையன்ட்டு ரெண்டு கேரக்டர்ல விஜய் இருப்பார் சார். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு இது வந்து ஜெமினி மேன் படத்துடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் என்ன சொல்லப்பட்டு வருது அப்படின்னாக்கா, 2004 ரஷ்யாவில் டெரரிஸ்ட் வந்து உடம்புல பாம்பு கட்டி ஒரு சூசைடல் அட்டாக் பண்ணதுனால 40 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க சார். அந்த இன்சிடென்ட் வச்சு தான் இந்த ஸ்டோரி இருக்கும். அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் தளபதி விஜயோட வேலை இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இதில் ஏதாவது உண்மையா இல்லை எந்த மாதிரியான ஸ்டோரி சார் கோட் மூவி? கோட் மூவியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ வந்து அஜித்தோட விடாமுயற்சி எப்படி வந்து முழுக்க முழுக்க அஜர்பைஜானில் நடக்கிற கதையோ, அதே மாதிரி கோட் மூவியும் வந்து முழுக்க வெளிநாட்டில் நடக்கிற கதை. வெளிநாட்டில் தான் முழுக்க நடக்குது. ஓகே, விஜயோட வசதிக்காக அவர் அந்த அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இங்கே வேலை இங்கணும் வேலை பார்க்கணும், அதுக்கான இது முன்னெடுப்பு செய்யணுன்றதுக்காக என்னென்னா, இங்கே நிறைய செட்டு போட்டு இந்தியாவில் வேறு வேறு இடங்களில் சென்னை அது மாதிரி இடங்கள்லாம் வந்து செட்டு போட்டு அதை எடுத்துக்காங்க. ஆனால் இந்த கதையை வந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இந்தியாவில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார். பாக்கி 80% வந்து ஃபாரினில் நடக்கிற மாதிரி தான் அதை பண்ணியிருப்பாங்க. வந்து ஸ்ரீலங்கா, பேங்காக்கு, ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு இது, டெல்லி இப்படி வேறு வேறு இது பிளேஸில் அந்த மூவாறு மாதிரியான ஒரு கதை தான் இது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து என்னென்னா ஒரு கேங்ஸ்டர் கதைன்றதுல மாற்றம் இல்லை. ஓ சரியா. அப்பா பையன், அப்பா வந்து ஒரு கேங்ஸ்டரோட பெரிய இருக்கல, ஒரு மோகன், பிரசாந்த், அஜ்மல், பிரபுதேவா இவங்க எல்லாமே ஒரு கேங்கு. ஸோ இவங்க வந்து ஒரு இல்லீகல் கேங்ஸ்டர்னாலே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்ல. ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா அந்த காலேஜில் படிச்சிருக்க அந்த 21 வயசு விஜய்க்கு வந்து இது பிடிக்கல அப்படிங்கிறதுனால வந்து அவர் வந்து வந்து இவங்களை சுற்றி வந்து இவர் வந்து அதுலேருந்து அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியில் மீட்டு எடுக்கிறார் அப்படிங்கிறதா ஒன்லைன்றத எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் சொன்னாங்க. அப்படி இதுதான் நீங்கள் சொன்ன எதுவுமே இதில் இல்லை. ஓகே சார். ஸோ இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி. கேங்ஸ்டர் மூவி, கோட் மூவி. அதாவது பையன் விஜய் கேரக்டர் எப்படி அப்பா விஜய் கேரக்டர் ரெஸ்கியூ பண்ணுறாருன்றதா இந்த படத்துல ஒரு ஒன்லைன். ஒன்லைன் இதில் வந்து அவங்க சஸ்பென்ஸாக வச்சுருக்க இன்னொரு இது என்னென்னா, மூணாவதாக ஒரு விஜய் இருக்கிறார் படத்தில். மூணாவதாக ஒரு கேரக்டர் ஒரு இருக்கார். அவர் என்ன, இவர் ரெண்டு ஒரு அப்பா பையனா, அவர் இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டர். இந்த செகண்ட் சன் அப்படிலாம் கிடையாது, சம்மந்தமே இல்லாத ஒரு விஜய். விஜயும் இதில் சஸ்பென்ஸாக இருக்கிறார். ஓகே சார், பயங்கர எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது இந்த அப்டேட் சார். சார், இப்போ கோட் மூவியை தொடர்ந்து சிவகார்த்திகன் கிட்டே வரலாம் சார். நம்ம ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் SK23 மூவி நடிச்சிட்ருக்காரு சார். விக்ராந்த், வித்யுத் ஜாம்வால், அப்புறம் டான்ஸிங் ரோஷ் ஷபீர்லாம் இந்த படத்தில் இருக்காங்கன்ட்டு அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் தத்தும் இந்த படத்தில் இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முருகதாஸ் அப்படிங்கிறதுனால வந்து என்னென்னா அவரும் இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து என்னென்னா மல்டி ஸ்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து டிஃபால்ட்டாக எல்லா படத்துக்கும் வந்துருச்சு. ஸோ முருகதாஸோட கேன்வஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால வந்து அந்த ஏன்னா இப்போ எல்லாமே ஹிந்தி, தெலுங்கு, எல்லா லாங்குவேஜில் ஒரு மலையாளம் அப்படின்றது வந்து கன்னடம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் கொண்டு வராங்க. அதில் சஞ்சய் ஜெயத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, வாய்ப்புகள் இருக்குது. இருக்கு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட்காகவும் நம்ம வெயிட் பண்ணலாம். நிச்சயம் நாமளே அந்த அப்டேட் கொடுக்கலாம். ஓகே சார், சூப்பர் சார். சார், அதே மாதிரி சிங்கர் அடை அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க இந்த SK23 மூவிக்கு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற கரெக்ட், சிங்கர் அடைன்றது ஒரு டைட்டில் வந்து சிவகார்த்திகனோட மைண்டில் இருக்குது. என்னென்னா இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்களில் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு, அஜித் விஜய், இந்த எல்லா ரஜினிகமல் உட்பட எல்லாருமே நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதிகபட்சமான மூவி வந்து லைனப்பில் வந்து கமிட் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். 7 படம் கமிட் பண்ணி வச்சுருக்காரு. 7 படமே சார், 7 படமே அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. சில படங்களுக்கு ஒரு 3 படத்துக்கு வந்து டைரக்டர் யார்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 25 வந்து வெங்கட் பிரபுவோட படம், அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் மூவி சார். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு புது ஜானர்னு சொல்லலாம் சார், பொலிட்டிக்கல் மூவி. அதாவது இப்போ இந்த பொலிட்டிக்கல் மூவி சிவகார்த்திகேயன் வந்து 25 பண்ணுறாருன்னு சொல்லும் போது இன்னொரு நியூஸ் ஒன்று வருது சார். என்னென்னா தொடர்ந்து இவர் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ அதே சமயம் அவரோட ரசிகர் மன்றங்களையும் அடிக்கடி சந்திக்கிறாரு. தளபதி விஜய் ஸ்டைலில் இவர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லை இது எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பிளானை நோக்கி இவர் போகிறாரா அப்படின்ற கேள்வியும் அவர் மேலே வருது சார். இல்லை, அதிகபட்சம் தளபதி விஜய் வந்து அரசியல் வரேன்னு சொன்னது இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு உள்ளே தான் இருக்கும். ஆனால் விஜய் இவர் சிவகார்த்திகேயனை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, கடந்த ஏப்ரல் மாதம், அதாவது போன வருஷம் ஏப்ரல் மாதம் தொடங்கி நாள்தோறும் நன்மை செய்வோம் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய ரசிகர் மன்றத்தை ஆட்களை வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காங்க.
அவருடைய ரசிகர்மன்ற தலைவர் மோகன் பேர். ஓகே. அவனுடைய தலைமையில் அந்த ஒரு ஒரு ஊரில் என்ன மேஜராக என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி ரசிகர்மன்றம் மூலமாக சரி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் முடிச்சிடணும்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஒரு பரிசார்ச்சா முயற்சியாக அப்படி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னும் கண்டிப்பாக தொடர்ந்துட்டுருக்காங்க. இது வந்து என்னென்னா, அவர் வந்து என்னென்னா மக்களுக்கு நன்மை செய்யணுன்றதை வந்து இருக்கார். கிட்டத்தட்ட வந்து என்ன, அவர் அரசியல் ஒரு பார்வையோடு தான் வந்து இருக்காருன்னு நம்ம இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம். சரியா சார், நான் டைரெக்டாகவே கேட்குறேன், இப்போது எதிர்காலத்தில் வர்றதுக்கான தளபதி விஜயை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பணம் வந்து சினிமாவில் சம்பாதிச்சு நீங்கள் ஒரு நல்லது செய்யறது. இப்போ இந்த லாரன்ஸ் மாஸ்டர்லாம் இருக்கார். இப்போ அவருக்கு என்னென்னா ஒரு சின்ன பெரிய சிக்கல் என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஃபண்ட்ஸ் வேண்டாம், நான் வந்து நான் என்னுடைய வருமானத்துலேருந்து செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த டிராக்டர் கொடுக்குறது அந்த மாதிரி வேறு ஒரு விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட உதவி கேட்டு வர ஆட்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ அவரால் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, எப்படி எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய வருமானத்தில் வந்து அவங்க கேட்டு வர ஆட்களுடைய இதுக்குல அது ஹியூஜான அமௌண்ட், அதை பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பாலா சேர்ந்தார், இப்போ எஸ்ஏ சூர்யா சேர்ந்திருக்காரு, இந்த மாதிரி ஆட்களை வச்சு சேர்த்து பண்ணணும். ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து அரசியல். சிவாத்தன் அப்படி கூட நினச்சிருக்கலாம்ல, நினச்சிருக்கலாம். ஸோ கூட சீக்கிரம் லாரன்ஸ் கூட அவர் அந்த மாற்றத்தில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அவர் கூட கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை, அது இருக்குமான்னு தெரியாது. சிவார்த்தே ஆல்ரெடி பண்ணிட்டார், ஒரு வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ச்சியாக பண்ணுவார், ஒரு வருஷம் முடிக்க வேண்டியது இப்போ இந்த மே ஜூன் வரைக்குமே பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த கண்டிப்பாகும் அவர் தனியாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த அரசியலுங்கிறது வந்து எதிர்காலத்தில் வந்து காலம் வந்து கொண்டு வந்து நிறுத்த தானே எல்லாருமே. காலம் தான் தீர்மானிக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், இப்போ எஸ்கே 23 பற்றி பேசும்போது ஏஆர் முருகதாஸ் ஒரு சைடில் எஸ்கே 23 மூவி ஷூட் பண்ணி போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் பாலிவுட்லேயும் அவர் என்டர் ஆகிட்டார் சார். சல்மான் கனை வச்சு சிக்கந்தர் அப்படின்ற படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ட்வீட் கூட போட்டிருந்தார் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி. இப்போ ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் ஏஆர் முருகதாஸ் இருக்கார் சார். ஏன்னா ரீசெண்டாக அவர் பண்ண படங்கள் பழைய ஏஆர் முருகதாஸ் படங்கள் அளவுக்கு ரீச் ஆகலை. அப்படி இருக்கும்போது கோலிவுட்ல ஒரு கால் பாலிவுட்ல ஒரு கால் வச்சு அது இதுவும் பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது படத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா சார்? இல்லை, அது வராது. ஏன்னா முருகதாஸை பொறுத்தவரைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரமணா முடிச்ச இது அந்த தீனா ரமணாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரமணா ஒரு கதை எடுத்துக்கிட்டே வந்து தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தவர் தான். இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஹிந்தியிலேருந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இயக்குனர் இருக்கார். ஸோ இப்போ அது தவிர வந்து நீங்கள் எல்லாமே ஆர்டிஸ்ட் இந்த மல்டி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு படத்துக்குள்ளே பேன் இண்டியா மூவிக்கில் வந்து வந்ததுனால இது தமிழ் ஹிந்தி அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ என்னென்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் ஒரு ஹிட்டு கொடுக்கணும். இப்போ முருகதாஸ் முன்னாடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டார்கெட் வந்து ஹிட்டு தான், அது தமிழாக இந்தியாடுறதில்ல. அந்த ரெண்டையும் கொடுக்குறதுக்கு இந்த ரெண்டு படமும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். ஸோ ரமணா, துப்பாக்கி, கத்தி மாதிரியான படங்கள் அப்கமிங்கில் ஏஆர் முருகதாஸ் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த எஸ்கே 23 மூவி கூட அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்கும். ஓகே சார், ஓகே சார். சார், அப்போது சிவகார்த்திகேயன் பற்றி பேசும்போது நம்ம சுதா கொங்கரா டைரக்ஷன்லையும் சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சார், எந்த ப்ராஜெக்டாக இருக்கும் சார் இது? இல்லை, அது வந்து என்னென்னா நம்ம வெங்கட் பிரபு படத்துக்கு அப்புறம் தான். இதுக்கப்புறம் தான். ஆமாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி என்னென்னா சுதா கொங்கரா வந்து இப்போ சூர்யா படத்துக்கு திரும்ப வர்றதுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து வேற ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து ஒரு படத்தை முடிக்கிற அவங்க எப்படினாலும் ஒரு நல்ல டைம் எடுக்கும், ஒரு வருஷம் கிட்ட எடுத்துக்குவாங்க. ஸோ அது முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும்போது நீங்கள் வந்து முருகதாஸ் படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 24 முடிச்சு அப்புறம் வெங்கட் பிரபு படம் முடிச்சுட்டு இருக்குல்ல, அப்போ அந்த லைன் அப்பில் வந்து சுதா கொங்கரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், பட் சிவகார்த்திகேயன் ரொம்ப ஒரு விஜய் டைப்பான படங்கள் கொடுக்கக்கூடிய ஆள் சார் சிவகார்த்திகேயன். பாட்டு ஒரு அஞ்சு பாட்டு ஒரு ரெண்டு ஃபைட்டு அந்த மாதிரி. பட் சுதா கொங்கரா மூவி வந்து ரொம்ப கண்டென்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். அந்த கண்டென்ட்டை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது படத்தில். இது யாரோட ஸ்டைலில் இருக்கும் சார்? டேரக்டர் சுதா கொங்கரா ஸ்டைலில் இருக்குமா இல்லை சிவகார்த்திகேயன் ஸ்டைலில் இருக்குமா சார்? ஒருவேளை இவங்க இணைய போகிற ப்ராஜெக்ட் இல்லை, அதனால் நிச்சயம் வந்து சுதா கொங்கரோட ஸ்டைலில் தான் இருக்கும். ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து லைட்ரு வேணா ஒரு படம் பண்ணிட்டு இருந்தது சிவகார்த்திகேயன் வந்து சமீபாலமாக அந்த ட்ராக்லேருந்து மாறி வந்து கொஞ்சம் சோசியல் இது காசு உள்ள படங்களை பண்ணுவோம், கொஞ்சம் எப்படி சொல்கிறது அது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வெறுமனே ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்க ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேறு பொதுவான பிரச்சனைகள், தேசிய அளவில் உள்ள பிரச்சனைகள், உலக அளவில் பிரச்சனைகள் பேசுனீங்க, அந்த மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அதுதான் வந்து சமீபாலமாக அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனோட நீட்சியாக தான் இப்போ நீங்கள் வந்து என்னென்னா முருகதாஸ் படம் நடிக்கிறது, வெங்கட் பிரபு படம் நடிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதா கொங்கரா படம் பண்ணுறது. ஏன்னா சுதா கொங்கரா நிச்சயம் அந்த மாதிரியான ஒரு ஜேனரில் படம் எடுக்கக்கூடியவங்க. ஸோ அதுதான் அதுவாக தான் இருக்கும். சிவாத்தியில் அவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அதில் நடிப்பார் நடிப்பார் சார் ஃபுல் அண்ட் ஃபுல். அது வந்து சுதா கொங்கரா ஸ்டைலில் தான் நிச்சயமாக. கண்டிப்பாக சார். சார், இப்போ கடைசியாக லைக்கா பற்றி பேசி ஆகணும் சார். சொல்லுங்கள். தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாங்க சார். அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு பொன்னியின் செல்வன் 2.0 அவங்க தான் சார் பண்ணாங்க. கண்டிப்பாக இப்போ ரொம்ப பண நெருக்கடியில் இருக்காங்க. இப்போ கமிட் பண்ணியிருக்க சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்களே சார், விடாமுயற்சி,
வேட்டையன் இந்த மாதிரி படங்கள்லாம் முடிச்சுட்டு சினிமாவை குவிட் பண்ண போகிறாங்க, அந்த அளவுக்கு ஒரு பட நெருக்கடியில் இருக்காங்க அப்படின்ட்டு பேசப்பட்டு வருது. எந்த அளவுக்கு உண்மை சார் அது? இல்லை, நானே கூட என்னென்னா ஒரு ஒரு முறை ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வந்து ஒரு பண நெருக்கடி ஏற்பட்டது உண்மை. ஏன்னா அவங்க வந்து உலக நாடு முழுக்க வந்து நிறைய பிஸ்னஸ் வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக வந்து டெலிகாம் பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து அதுதான் நம்பர் ஒன் அவங்களுடைய இது. அதில் வந்து என்னென்னா லண்டன் பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் லாஸ், சில ஆயிரம் கோடி அப்படின்ற அளவுக்கு லாஸ். ஸோ அதனால் அந்த கட்டத்தில் வந்து என்னென்னா விடாமுயற்சி படத்துக்கு ஷூட்டிங் போகிறதோ இல்லை இந்த வேட்டையன் இந்த இந்தியன் டூ அப்படின்றதுல ஒரு சின்னதாக ஒரு இடைவெளி ஏற்பட்டதும் அதில் ஒரு சின்ன இது வந்தது உண்மைதான். ஏன்னா வந்து இது நிறுத்தப்படுறாங்க, படப்பிடிப்பு நிறுத்தப்படுறாங்க, ரெட் ஜெயிண்ட் அதை வந்து கன்வியூ பண்ண போகிறாங்க அப்படின்றத நானே கூட சொல்லியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரே இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது இந்தியன் டூ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆமாம் சார், வேட்டையன் படம் முடிஞ்சிருச்சு, அது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை வராது, தொடர்ந்து அவங்க படம் பண்ணுவாங்க. பட் பண நெருக்கடியில் நெருக்கடியில் இருந்தாங்கன்றது உண்மை. உண்மை இப்போ சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சார், இப்போ ஸ்டுடியோ கிரீனோட தங்கலான் மூவி எப்பயோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு சார், ரொம்ப நாளாக ரிலீஸ் இப்போ அப்படின்னு சொல்லி போஸ்ட்பாண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே சமயம் சூர்யா வச்சு அவங்க பண்ணுற கங்குவா மூவி தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட் தங்கலான் மூவி ரொம்ப போஸ்ட்பாண்ட் ஆகிக்கிட்டே போகும்போது, கங்குவா மூவியை தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களா சார்? அவங்களுக்குள்ள ஏதாவது ப்ரொடக்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா சார்? இல்லை, ப்ரொடக்ஷனில் வந்து அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. தங்கலான் படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க லைவ் சவுண்டு, சிஜி ஒர்க்கு, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கங்குவாவும் சிஜி ஒர்க் இருக்குது. அதுலேயும் இல்லை நிறையா வந்து டெக்னிக்கலாக வந்து இஷ்யூஸ் இருக்குது. பட் என்னென்னா வந்து தங்கலான் வந்து என்னென்னா உங்களுக்கு இன்னும் வந்து நிறையா வந்து சிஜி ஒர்க்கில் பெண்டிங் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் வந்து அது தள்ளி தள்ளி போகுது. இது வந்து வந்து கங்குவா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அது வந்து வந்து ஷூட்டிங் நடக்கும்போதே ஒரு உண்மை ஒன்று அந்த சிஜி ஒர்க்கு அதுக்கான வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஓகே சார். ஸோ அதனால் வந்து சூர்யா படம் வருது. ஏன்னா சூர்யா படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து இந்த படம் வந்து வரணுன்றது வந்து தீபாவளி டைமில் வரணுன்றது அது வந்து சூர்யா வந்து உறுதியாக இருக்கார். ஸோ அதுக்காக வந்து வேலைகளை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி ஃபாஸ்ட் பண்ணுறாங்க, அதை கொண்டு வந்து கொண்டு வந்துருவாங்க. தங்கலான் கொஞ்சம் லேட்டாக இருக்கான வாய்ப்பு, கொஞ்சம் ஃபினான்சியல் அப்படின்றதுலாம் இதில் ஒன்றுமே இல்லை. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஆமாம் ஆமாம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பிரச்சனைகள். ஆமாம் ஆமாம். கங்குவா மூவி தீபாவளி அன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து அது ஸ்டுடியோ கிரீன்றதே கிட்டத்தட்ட ஒரு பாதி வந்து சூர்யாவோட கம்பெனி தானே. ஸோ அதனால் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்றது அவங்களுக்கு இல்லை. இல்லைங்க சார். ஆமாம் ஆமாம். ஸோ கங்குவா மூவி நம்ம தீபாவளி அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 100%. ஆமாம் கண்டிப்பாக சார். சார், இப்போ எஸ்டிஆர் பற்றி பேசும்போது அவர் வந்து ஷூட்டிங்க்கு லேட்டாக வருவார், சில வாட்டி வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். பட் இப்போ சமீப காலமாக ஷூட்டிங்கு கரெக்ட் டைமுக்கு போகிறாரு வராருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மணிரத்னம் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட தகுலை படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் சார். ஆமாம். அங்கேயுமே இப்போ ஷூட்டிங்க்கு லேட்டாக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். இப்போ மணிரத்னம் டைரக்ஷனுக்கே இவர் லேட்டாக தான் வராரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது சார் அவர் மேலே. என்ன சார் இது? இல்லைன்னா சிம்புவை பொறுத்த வரைக்கும் தானாக கெட்டு போகிறாரா இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கெடுக்கிறாங்களான்னு தெரியல. சரியா, அவர் அப்பப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் சரி திருந்துட்டேன், சரியாயிட்டேன், இனிமேல் ஆன் டைம் வருவேன் அப்படின்னு அவர் பேட்டியெல்லாம் கொடுப்பார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மறுபடியும் வந்து பழைய குருடி கதை தேடின்ற மாதிரி வந்து ஒரு நடத்துகிறோம். ஆனால் தக்லைவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ராஜஸ்தானில் ஜெய்சால்மரில் தான் வந்து சிம்புக்கான போர்ஷன் நடந்துச்சு. அதில் வந்து 60 நாள் கால் சீட் கொடுத்துருந்தார். அந்த 60 நாளும் அவர் ஒரு நாள் கூட டிலே பண்ணலை. ஆன் டைமுக்கு வந்து மணிரத்னம் என்ன ஷெட்யூல் அவங்க வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து சொன்னாங்களோ அந்த டைமுக்கு வந்து அந்த 60 நாள் வந்து ஷூட்டிங் வந்து கலந்துட்டார், நடித்தார். சென்னை ஷெட்யூல், பாண்டிச்சேரி ஷெட்யூல் இருக்குல்ல, அதில் தான் வந்து இதை பண்ண, அது நண்பர்களுடைய சேர்க்கை தான் அதுக்கான காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 60 நாள் ஒரு வந்து பாலைவனத்தில் போய் நடித்தவர் வந்து என்னென்னா அங்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்காரு. இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அது இதாக நண்பர்கள் தான் காரணம் அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்படிங்களா சார்? சென்னை பாண்டிச்சேரி ஷெட்யூலில் மட்டும். ஆமாம், அவர் லேட்டாக வந்திருக்கிறது உண்மை. ஆமாம். இது என்னென்னா என்ன இப்போ இது இதுக்கப்புறம் வந்து டிலே வரதுனால வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த அடுத்த மாதம் வந்து என்னென்னா தக்லைஃப் வந்து ஃபைனல் ஷெட்யூல் வந்து லண்டனில் நடக்க போகுது. அதில் வந்து என்னென்னா சிம்புவோட போர்ஷன் வந்து கமலோட போர்ஷன் தான் அதிகம், மேக்ஸிமம் கமல் போர்ஷன் தான் அங்கே எடுக்க போகிறாங்க. ஸோ மணிகத்திற்கும் பிரச்சனை இல்லை, சிம்புவுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த கமல்ஹாசன் அவர்கள் இருக்கும்போது ஆமாம் கண்டிப்பாக இல்லை, லேட்டாக வரமாட்டார் அப்படின்னு சார். எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க சார்? டிசம்பர்களில் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க தக்லைஃப் படத்தை. ஷோராக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்களா டிசம்பர்லேயே? இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியும். ஷூட்டிங் முடிச்சு எப்போ முடிக்கிறாங்களோ அதில் தான் நீங்கள் வந்து ரிலீஸுக்கு நீங்கள் பிளான் பண்ண முடியும். ஷூட்டிங் முடியாமல் நம்ம அதை சொல்ல முடியாது. ஓகே சார், நம்ம டிசம்பரில் எதிர்பார்ப்போம் சார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய படமாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அப்டேட்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.